எப்போ நம்ம குடும்பத்து கூட நம்ம உடல் கூட நம்ம மனத்து கூட நமக்கு நடக்கிற எண்ணத்து கூட உணர்வு கூட ரொம்ப அடியாளம் வந்துடுச்சோ அப்போ நாம் எது நேர்மையா புரிஞ்சுக்க முடியாது நம்ம கிரகிக்கிற தன்மையே தப்பா போயிடும் கொஞ்சம் அன்பா இருக்கணும் ஈடுபாடா இருக்கணும் ஆனால் கொஞ்சம் அப்பப்போ இடைவெளி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும் உங்கள் கணவன் உங்கள் கணவனேன்னு பார்த்தா எப்பவுமே அவர் உங்கள் கூட அன்பாக இருக்க முடியாது ஆனந்தமாக இருக்க முடியாது இவர் மனைவி தான் பார்த்தினா அவர் கூட இருக்க முடியாது இது ஒரு உயிரை என்னமோ இப்படி நடக்குதே கொஞ்சம் இப்படி தள்ளி நின்று பார்த்தா ஒரு தடவை என்ன மாதிரி இது ஒரு உயிரை இது என்னமோ இப்படி நடக்குதேன்னு இப்படி கொஞ்சம் பார்த்தா அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும் இது நீ என் மனைவி தானே நீ என்னத்துக்கு இப்படின்னு கேட்டால் அப்படி ஆகாது கொஞ்சம் இடைவெளி வச்சு அப்பப்போ ஓ என்ன மாதிரி இது ஒரு உயிர் என்ன பாதிப்போ அதுக்கு பார்க்கலாம்னு பார்த்தா அப்போது அதோடைய தன்மை என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அடையாளம் ரொம்ப வந்துருச்சுன்னா இது இப்படி தான் அது அப்படி தான் நமக்கு அடையாளம் வந்துருச்சுன்னா அது புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடும் இன்னொருத்து கூட அடையாளம் மட்டும் இல்லை நமக்கு இருக்க இந்த உடல் கூட இருக்கிற அடையாளம் நம்ம மனத்து கூட இருக்கிற அடையாளம் நாம் எது எது வெளியிலேருந்து சேர்த்துருக்குறோமோ அது எல்லாமே நாம் ஒரு 20 நிமிஷம் கழட்டி வச்சு திருப்பி போட்டுக்கணும் விட்டுடக்கூடாது ஆனால் கழட்டி வச்சிடணும் உங்கள் கணவன் மனைவி குழந்தை வீடு சம்பத்து படிப்பு பிடிச்சது பிடிக்காதது உடல் மனம் உணர்வு எல்லாமே கழட்டி ஒரு 20 நிமிஷம் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இந்த துணி போட்டோம் இது டெய்லி கழட்டி போடுறதுனால இதுக்கு நமக்கு தெரியும் இது நான் இல்லைன்னு இதுலேயே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க மாத்தாமே அப்போது சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே நாற்று தாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ அப்படி தான் உங்கள் அடியாளம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சுத்தம் இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுறாங்களா உங்கள் சுத்தம் எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா உங்கள் உடல் கூட உங்கள் மனத்து கூட உங்கள் உணர்வு கூட ரொம்ப அடியாளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு உங்களுக்கு எது எடுத்தாலும் விவாதம் பண்ணுறீங்க நான் தான் நான் தான் கொஞ்சம் டெய்லி கழட்டி வச்சு திருப்பி போட்டால் நமக்கு ஓ இது நல்லா நல்லபடியாக உணரலாம் ஆனால் இது எது நம்ம கொண்டு போக மாட்டோம் யாரும் கொண்டு போக மாட்டோம் இல்லையா நம்ம சேர்த்துருக்கிறதுல எதுவும் கொண்டு போக முடியுமா சேர்த்துருக்குதுன்னு வெறும் சொத்து மட்டும் நினச்சிக்க வேண்டாம் மனைவியோ கணவனோ குழந்தையோ உடலோ மனமோ கொண்டு போக போகிறீங்களா எல்லாம் சேர்ந்தது தானே கொஞ்சம் இடைவெளி தியானத்தை அடிப்படையே இதுதான் இங்கே உட்காந்தா உங்கள் உடல் எங்கே இருக்குது மனம் எங்கேயோ இருக்குது நானுன்ற தன்மை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்குது எப்போது உங்களுக்கு உங்கள் உடலுக்கு உங்களுக்கு உங்கள் மனத்துக்கு ஒரு இடைவெளி வந்துடுச்சோம் பாதிப்புன்றது கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஏன்னா அதுக்குன்னா பாதிப்புன்றது நமக்கு வந்ததே இல்லை உடல் மூலமாக வந்தது இல்லை மனத்து மூலமாக வந்தது அப்படி தானே உடல் பாதிப்பு மன பாதிப்பு வேறு எதனால் பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஏ மனைவி பாதிப்பு மாமியார் பாதிப்பு ஒன்றும் தெரியலையா அதெல்லாம் உடல் பாதிப்பு மன பாதிப்பு தானே அப்படி தானே மித்தவங்க யாருனாலையும் நமக்கு பாதிப்பு வரல மனைவினாலே பாதிப்பு வரல கணவனாலே பாதிப்பு வரல மாமியார்னாலே பாதிப்பு வரல எதிரினாலே நமக்கு பாதிப்பு வரல நமக்கு பாதிப்பு வந்தது நம்ம உடல்னாலே நம்ம மனத்தினாலே இங்கே தானே உருவாக்கப்படுது அவர் ஏதோ அவருக்கு புரிஞ்சது செய்கிறாங்க அவரை பார்த்து நாம் தானே பாதிப்பு உருவாக்கிக்கிறோம் அப்படி தானே இது ரெண்டுக்கு நமக்கு கொஞ்சம் இடைவெளி வந்தால் இது ரெண்டு நாம் விரும்பின மாதிரி உபயோகப்படுத்த முடியும் நம்ம உடல் நம்ம மனம் நமக்கு உபயோகமாக இல்லைன்னா எதுக்கும் இது வச்சுக்கணும் எரிச்சிட்டு தானே இது இப்படியே யாரோ ஒரு அம்மா தூங்கிட்டாங்க ஒரு பெண்ணு தூங்கிட்டாங்க தூக்கத்தில் கனவு வந்தது கனவில் ஒரு நல்ல உறுதியாக இருக்கிற ஆள் உடலில் ரொம்ப உறுதியாக இருக்கிற ஆள் இவர் ரொம்ப தீவிரமாக பார்த்து அப்படியே நடந்து வந்தாங்க கனவில் நெருக்கமாக 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 இப்படி வந்துட்டாங்க அவர் மூச்சு கூட இவருக்கு உணர்ற மாதிரி அந்த அளவுக்கு நெருக்கமாக வந்துட்டாங்க இவர் கொஞ்சம் அப்படியே நடுங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னாங்க
அம்மா உங்கள் கனவு தானே, எது வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் மனத்தில் நடக்கிறது உங்கள் கனவு தானே, எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனந்தம் பண்ணிக்கலாமா, துன்பம் பண்ணிக்கலாமா? வெளியாக என்ன பண்ணுறது முழுமையாக நம்ம கையில் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு ஈடுபாடு இருக்குது, ஓரளவுக்கு நம்ம பங்கு இருக்குது, ஆனால் வெளியே முழுமையாக உங்கள் கையில் இல்லை. உங்கள் குடும்பம் இருந்தாலும் சரி, ஊர் இருந்தாலும் சரி, நாடு இருந்தாலும் சரி, முழுமையாக உங்கள் கையில் இல்லை, ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்குது. அதை நாம் உபயோகப்படுத்தணும். ஆனால் உள்ள முழுமையாக உங்கள் கனவு தானே, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் தானே? எப்படி பண்ணிக்கலாம்? எப்படியும் உங்கள் கனவு தான், ஆனந்தமாக பண்ணிடலாமே.